ஸோ இந்த ஹேர் சீரமை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்னோடய ஹேர் எந்த அளவுக்கு மாறுது நீங்களே லைவாக பாருங்கள். ஹேரில் வந்து அப்ளை பண்ணியாச்சு, இப்போ இதோட சாஃப்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருந்த ஹேர் வந்து இப்போ நல்லா வந்து கண்டிஷனாக மெயின்டைன் ஆகிறத நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோங்ஸ் அப்லோட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹேர் சீரம் தாங்க. இதை வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அக்கா ஹேர் சீரம் போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதான் முடி வந்து ரொம்ப சிக்காகுது, ரொம்ப வந்து ஹேர் ஃபால் ஆகுது. இது எல்லாத்துக்குமே வந்து ஹோம்மேடாக வந்து ஏதாவது ஒரு சீரம் மாதிரி வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். அதே போல் வந்து நிறைய சிக்காகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப உடஞ்சி உடஞ்சி விழுது. அது மட்டும் இல்லாமல் முடி வந்து ரொம்ப ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் ஆகிடுது ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனாக ஹோம்மேடாக வந்து ஏதாவது ஒரு ஹேர் சீரம் மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஹை பிஸ்கஸ் வச்சு ஒரு ஹேர் சீரம் போட்டிருக்கேன். இப்போ போட்டிருக்க ஹேர் சீரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதே போல் வந்து நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் சீரம் தான். இந்த ஹேர் சீரமை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும், நல்ல சேஞ்சஸும் தெரியும். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா எண்ணெயே வைக்கிறதுக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. ஸோ எண்ணெய் வைக்கணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் சீரம் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ட்ரை ஆகிடுது, ரொம்ப வந்து வெடிச்சு வெடிச்சு போகுது, ஸ்பிளிட்டன்ஸ்லாம் வராமல் இருக்கணும், நல்லா வந்து ட்ரைனஸ்லாம் போக்கி நல்ல ஹேர் வந்து நல்லா கிளாஸியாக ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த ஹேர் சீரம் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரை வந்து நல்லா சில்கி ஸ்மூத்தாக்குறது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து வாசனையும் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் சீரம்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ ஒன்று பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமாயத்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் பற்றி தான். இந்த ரோஸ்மெரியை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். ரோஸ்மெரி வந்து உங்களோட ஹேர்ஃபாலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேரை வந்து நல்லா டபுளாக வந்து பூஸ்டப் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஹேர்ஃபாலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி தரது இல்லாமல் நல்லா வந்து ஒரு கிளென்ஸ் ஆகி உங்களோட ஸ்கால்ப் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூடவே வந்து நம்ம கண்டிஷ்னரும் வந்து சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஹேரில் வரக்கூடிய அந்த பிரேக்கேஜஸ், ஸ்பிளிட்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த டல்லாக இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படின்றீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக போக்கி நல்ல ஒரு ஷைனிங்கையும் கண்டிஷனையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் உங்களோட ஸ்கால்ப்பை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த டீடேங்கிள் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ கண்டிஷனரும் யூஸ் பண்ணுறப்போ இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, மாமாயட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் பேஸ்ட் அண்ட் எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோ இதில் வந்து ஆட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிராண்ட் அண்ட் எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே வந்து ரொம்பவே சூட்டபுளான ஒரு ப்ராடக்ட் தான். அது மட்டும் இல்லைங்க, மாமாயட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிளினிக்கலி டெஸ்டட்ன்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இதனால் கிடையாது. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் அமேசிங் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரோஸ்மெரி ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பூவோட கன்சிஸ்டன்சி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது, அதே போல் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணுறப்போ நல்லா வந்து டீப் க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாமாயத்தோட ஷாம்பு யூஸ் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ கண்டிஷனர் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும், எப்படி ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷாம்பூ அப்ளை பண்ணுறப்போ வந்து நல்லா ஸ்கேல்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அண்ட் கண்டிஷனர் அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்ப்பில் வந்து ஒரு இன்ச் கேப் விட்டுட்டு நல்லா இந்த ஹேருக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுறப்போ உங்களோட ஹேர் வந்து நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாமாயட் ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கலாம். அது கூடவே வந்து என்னோட கூப்பன் கோடான GOMATHI2023 இந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்டை வந்து கிடைக்கும். மாமாயத் வந்து ரீசெண்டாக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் இயர்லியராக ஆக்சஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். மாமாயத்துலேருந்து நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ட்ரீயை பிளான் பண்ணி அதோட எக்ஸாக்ட் ஜியோ லொக்கேஷனை வந்து உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. மாமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்கான அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் மாமாயத் வெப்சைட் அண்ட் ஆப்லேயும் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ மாமாயர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்குறப்ப நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்ற லொக்கேஷனை வந்து என் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் ஹேர் சீரம் செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் தான். இப்போ இந்த ரோஸ்லேருந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், அதே போல் வாசனையும் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பன்னீர் ரோஸ் நான் இந்த ஹேர் சீரம் செய்கிறப்போ கிடைக்கலன்றதுனால நார்மல் ரோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நல்ல தண்ணியில் வந்து கொஞ்சமாக எடுத்து அதை வந்து அதில் இருக்க பெட்டல்ஸ்லாம் கிள்ளி போட்டு அதை வந்து நான் இப்போது ரோஸ் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் எடுத்துக்கிட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூ அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சின்ன கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பாயில் பண்ண போகிறேன். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம தலைக்கு வந்து நார்மலாகவே அப்ளை பண்ணலாங்க. அப்படி வந்து அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து 2-3 டைம்ஸ் ஒரு வீக்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து பெனிஃபிட் கொடுக்கும், உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஹேர் சீரம் செய்யறதுக்கு எடுத்துருக்க செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆலோவேரா தான். ஆலோவேரா பற்றி நான் ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது ஆலோவேரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வரவிடாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆக்க விடாமல் நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து இதை நல்லா ஆற விட்டுருலாம். அதுக்குள்ளே நம்ம ஆலோவேரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஜெல்லை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து எந்த ஒரு தண்ணியும் ஊற்றாமல் அப்படியே அந்த ஜெல்லை மட்டும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் கூட வராதுங்க. ஸோ ஆலோவேரா வந்து அவ்வளோ பெனிஃபிட் தரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணல, இது வந்து பியூராக நம்மளுக்கு பியூர் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் வந்து அப்படியே வடிகட்டியில் வந்து அதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பியூராக அதாவது க்ளீனான ஆலோவேரா ஜெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ரோஸ் வாட்டரையும் வந்து நான் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இதையும் வந்து இதே ஃபில்டரில் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி நல்லா ஆறி போயாச்சு. ஸோ இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபில்டர் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ரோஸ் வாட்டரோட கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நீங்கள் பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணுறப்போ இன்னும் நல்லா வந்து அந்த பிங்கிஷ் கலர் வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், ரோஸ் வாட்டர் வந்து தலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ் பெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இது வந்து உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூடவே நான் சேர்க்க போகிறேன் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சூல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், நீங்கள் கிடச்சா வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கேப்சூல் போட்டுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் சீரமில் சேர்க்க போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் வந்து சிலருக்கு வந்து ஒரு மாதிரி வேர்த்துதுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கவங்க இந்த லாவெண்டர் ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஹேரும் வந்து நல்லா வாசனையாக வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட ஹேர் சீரம் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேர் சீரமை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்மளோட சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோ பாருங்கள் இப்போ நான் அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து லைவாகவே அடித்து காட்டுறேன். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 டேஸ் ஆகிடுச்சு. நார்மல் ஹேர் வாஷ் தான், எந்த ஒரு ஹேர் பேக்கும் போடல. ஸோ என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஹேர் சீரமை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்னோடய ஹேர் எந்த அளவுக்கு மாறுது நீங்களே லைவாக பாருங்கள். ஸோ இந்த சைடு நான் அப்ளை பண்ணல, இந்த ஒரு சைடு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை வந்து கோம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சைடு சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து சீரம் அப்ளை பண்ணல. இப்போ இந்த சைடும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறோன்னா ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். சப்போஸ் இதை வந்து நீங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷும் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஹேர் பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன்.
நல்லா வந்து கண்டிஷனாக மெயின்டைன் ஆகிறத நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.